நானும் கூட பார்த்தேன், ஏதோ நேற்றைக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவர் இறந்ததை போல ஊடகங்களின் செய்தியை பார்த்தேன். அது தவறு. கடந்த டிசம்பர் மாதமே அவருக்கு நுரையீரல் பாதிப்பு என்பது ஏற்பட்டது. கடந்த டிசம்பர் மாதத்திலேயே நுரையீரல் தொற்று வேகமாக எடுக்க தொடங்கி அப்போ வீட்லேயே அவர் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு தான் இருந்தார். அப்புறம் டிசம்பர்லேருந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 6 மாதமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறார். 6 மாதமாக ஆஸ்பத்திரியில் போன உடனே அவருக்கு 2 உறுப்புகள் செயலிழந்து விட்டார். இருதயம் மற்றும் நுரையீரல் 2 உறுப்புகள் செயலிழந்து 95 நாட்கள் எக்மோ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் நானே கூட போய் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தனியார் மருத்துவமனையில் பார்த்துவிட்டு வந்தேன். சுய நினைவில்லாமல் தனியார் மருத்துவமனையில் இருந்தார். அவருக்கு அந்த உறுப்பு மாற்றுகள் யாராவது தானம் தந்தால் மாற்று சிகிச்சையின் மூலம் செய்வதற்கு தமிழக அரசு எவ்வளவோ முயற்சித்தது. இந்தியா முழுமைக்கும் அவருடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த 2 உறுப்புகள் தானமாக கிடைக்கப்பட்டால் அவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கையின் பேரில் நிறைய முயற்சி பண்ணோம். அவருடைய பேட் லக்கு, பாவம், எந்த ஊர்லேயுமே அதுக்கான உறுப்புகள் கிடைக்கப்பெறலை. நாங்கள் மகாராஷ்டிரா, பெங்களூர் மாதிரி எல்லா இடத்துலையும் கூட சொல்லி வச்சு அவருடைய அதை வந்து பிளட் மேட்ச் ஆகணும், அந்த 2 உறுப்புகளும் கிடைக்கணும். இந்த 2 கிடைக்கல. 95 நாள் வந்து எக்மோ சிகிச்சையிலேயே சுயநினைவு எல்லாமே இருந்தார். அவருக்கு கொரோனா தொற்று வந்தது உண்மை. எப்போ வந்ததுன்னா போன பிப்ரவரியில் வந்தது. பிப்ரவரியில் 5 மாதத்துக்கு முன்னாடி கொரோனா வந்திருக்கு. ஆனால் இப்போ நேற்றுக்கு கொரோனா பாதிப்பால் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you.